மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்த கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக மாவட்ட செயலாளர்களின் கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்பு செல்வன். அன்பு செல்வன், இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது? முப்பெரும் விழாவை எவ்வாறு நடத்துவது குறித்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் தற்போது ஆலோசனை மாவட்ட செயலாளர் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் இந்த கூட்டம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுகவினுடைய 72 மாவட்ட செயலாளர்கள், பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்பட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பெரியார், அண்ணா மற்றும் திமுக தொடங்கப்பட்ட நாளை தான் முப்பெரும் விழாவாக திமுக கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் முப்பெரும் விழா என்பது நடத்தப்படும். ஆகவே இந்த வரக்கூடிய செப்டம்பர் மாதம் முப்பெரும் விழாவை எங்கே நடத்துவது என்பது தொடர்பாகவே மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. மேலும் முக்கியமாக 40-40 என்று நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியைப் போல 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலில் வெற்றியை தொடங்க வேண்டும் என்றால் இதற்கான பணிகளை தொடங்கக்கூடிய விதமாக குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுக்களிடம் கருத்துக்களை கேட்க இருப்பதற்கு முன்பாகவே இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 2026 ஆண்டு தேர்தலிலும் வெற்றி பெறுவதற்கான சூழல் குறித்தும் கூட இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா என்றும் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே திட்டமிடப்பட்டிருக்கின்றன. இந்த புத்தக வெளியீட்டு விழாவை பொறுத்தவரை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பாக திசையின் தீர்ப்பு, தென் திசையின் தீர்ப்பு என்ற நூலை திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட பொருளாளர் டி ஆர் பாலு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது ஆவணமாக பதிவு செய்யக்கூடியதாகவே இந்த புத்தகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தென் திசையின் தீர்ப்பு புத்தகம் என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார். இதில் 2024 மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது திமுக எப்படி சாத்தியமானது, கூட்டணிக்கான காரணங்கள் என்ன, வெற்றி வியூகம் என்னென்ன என்பது குறித்தெல்லாம் இந்த புத்தகத்தில் விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 2023 ஆண்டு இந்தியா கூட்டணி விதை போட்ட ஒய்என்சி மைதானத்தில் நடைபெற்ற பிறந்த நாள் நிகழ்ச்சி உட்பட தொகுதி பங்கீடு உட்பட பரஸ்பர என அனைத்து நிகழ்வுகளும் ஆவணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தென் திசையின் தீர்ப்பு என்ற நூலையும் வெளியிடப்பட இருக்கிறது. இதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் இதனூடாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக 2026 ஆண்டு சட்டசபை தேர்தல் வெற்றி என்பது நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றி போல இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும், முப்பெரும் விழாவை மிக பிரமாண்டமாக கொண்டாடுவது எங்கு என்பது குறித்ததற்கான அடிப்படையில் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.